காவிரி புகும் பட்டினமும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஆலயங்களும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவதரித்ததாக சொல்லப்படும் ஊர்களின் பெயர் இரண்டு. ஒன்று புவனகிரி, இன்னொன்று காவிரி பூம்பட்டினம் அல்லது காவேரி பட்டினம். இந்த புவனகிரியும் இரண்டு இருக்கிறது. ஒன்று சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள புவனகிரி, இன்னொன்று காஞ்சிபுரத்திற்கு அருகில் இருப்பதாக சொல்லப்படும் புவனகிரி. இதில் எந்த புவனகிரி சரியானது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை அறிஞர் பெருமக்கள் அளித்து வருகிறார்கள். அவரவர் வாதங்களை கேட்கும் போதும் படிக்கும் போதும் அப்போதைக்கு அதுதான் சரி என்று தோன்றும். இருவர் வாதங்களிலும் நியாயம் இருப்பதைப் போலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தோன்றும். இந்த புவனகிரி வாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம வம்சத்தினரில் சிலர் ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த தலம் காவிரி பட்டினம் என்று கருதுகின்றனர். ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்த பீடத்தில் வந்த ஸ்ரீ சுயமீந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம குமாரரும் கன்னடத்தில் ஸ்ரீ குருராஜரை பற்றிய நூல்களை எழுதியுள்ளவருமான ஸ்ரீ ராஜா எஸ் குருராஜாச்சார் அவரது நூல்களில் ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலத்தை காவேரி பட்டினம் என்றே குறிப்பிட்டிருக்கிறார். கன்னட நாட்டில் காவேரி உற்பத்தியாகும் பகுதியை ஒட்டியுள்ள மைசூர் அருகிலுள்ள ஸ்ரீ ரங்கப்பட்டினம் போன்றவற்றை கூட காவேரி பட்டினம் என்பர். அதனால் அது போன்ற பகுதிகள் ஏதேனும் உள்ளனவா என்று ஆராய்ந்தேன். காவேரி எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கு எங்கு வேண்டுமானாலும் காவேரி பட்டினம் இருக்கலாம். தேடி பாருங்கள். இருப்பது ஒரு பெயராக இருந்தாலும் அழைப்பது இப்பெயராக கூட இருக்கலாம் என்றனர் சிலர். உதாரணமாக மந்திராலயத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரயில் நிலையத்திற்கு மந்திராலயம் ரோடு என்று பெயர். ஆனால் சுற்றுப்பட்ட ஊர்களில் கேட்ட அவ்விடத்தை துங்கபத்ரா ரயில்வே ஸ்டேஷன் என்பர். உண்மையில் துங்காவும் பத்ராவும் கூட்லியில் ஒன்று சேர்ந்து துங்கபத்ராவாக பெயர் பெற்று ஹம்பி வழியாக மந்திராலயம் வந்து வேணி சோமபுரம் வழியாக கர்னூலில் கிருஷ்ணாவுடன் கலக்கிறது. அதாவது வெகு தூரம் துங்கபத்ரா வரும் நிலையில் மந்திராலயம் அருகில் உள்ள பகுதிக்கு துங்கபத்ரா என்பது பெயராக இருக்கிறது. அதுபோன்று காவேரி பட்டினம் வேறெங்காவது இருக்கிறதா என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி அருகே தர்மபுரி மாவட்டத்தில் காவேரி பட்டினம் என்ற பெயரில் ஒரு ஊர் இருக்கிறது. ஆனால் அந்த ஊரில் காவேரி ஓடவில்லை. ஒருமுறை ராஜா எஸ் குருராஜாச்சாரிடம், நீங்கள் காவேரி பட்டினம் என்று எந்த இடத்தை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன். அது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்றார். கிருஷ்ணகிரி அருகில் உள்ளதா என்றேன். இல்லை, காவேரி கடலோடு கலக்கும் ஊர் அது என்றார். நீங்கள் குறிப்பிடுவது பழைய பூம்புகாரை, அதாவது காவேரி கடலில் புகும் பட்டினத்தை. காவேரி பூம்பட்டினத்தை தான் காவேரி பட்டினம் என்று குறிப்பிடுகிறீர்கள் அல்லவா என்றேன். இருக்கலாம் என்றார். ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம பேரர் திரு சி கே வெங்கடேஷ் அவர்களிடம் காவேரி பட்டினத்தை பற்றி, அதாவது காவிரி பூம்பட்டினத்தை பற்றி பேசினேன். அவரது கருத்து என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்ள முற்பட்டேன். சகல விஷயங்களிலும் ஞானமுள்ள அவர் கூறினார், பூம்புகார் என்பதே காவேரி பட்டினமாக இருக்கலாம். ஏனெனில் அவ்வூரில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமான் ஆலயம் உள்ளதாம். அதனால்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் தன் மகனுக்கு லக்ஷ்மி நாராயணன் என்று பெயர் வைத்தாராம். ஒருமுறை காவிரி பூம்பட்டினம் சென்று வந்தால் ஓரளவு இதற்கு விடை கிடைக்க காணலாம். நாம் எல்லோரும் ஒரு கூட்டாக சென்று வருவோம் என்றதும் அதற்கான ஆயத்தங்களில் இறங்கினேன். ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம வம்சத்தினர் சிலரை அழைத்தேன். எல்லோரும் ஆர்வமாக வருவதாக சொல்லினரே தவிர ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்து கொண்டே இருந்தது. எனக்கும் நாள் கடந்து கொண்டே இருந்தது. கடைசியில் நானும் திரு வெங்கடேஷும் செல்வதாக முடிவெடுத்தோம். அதுவும் தேதி குறித்து தள்ளி போய்கொண்டே இருந்தது. அதற்குள் வேறு ஒரு தலத்தை தரிசித்து புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க நான் மட்டும் கும்பகோணத்திற்கு அருகில் சென்றிருந்தேன். சென்ற வேலை ஒரே நாளில் முடிந்ததால் இன்னும் 2 நாட்கள் சென்னைக்கு திரும்ப அவகாசம் இருந்ததால் சீர்காழி வந்தேன். திருஞான சம்பந்தருக்கு அம்பிகை ஞான பால் தந்த குளக்கரையையும் சட்டநாதர் ஆலயத்தையும் தரிசித்து திருஞான சம்பந்தரின் இல்லத்தையும் கண்டு ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலத்தை எனக்கு உணர்த்துங்கள் என்று வேண்டிக் கொண்டு இரவு அவ்வூரில் தங்கினேன்.
அடுத்த நாள் காலை சுருக்காக எழுந்து சீர்காழியில் நின்றும் பஸ் பிடித்து காவிரி பூம்பட்டினத்திற்கு பயணமானேன். பயணத்தின் போது சக பயணிகளிடம், பூம்புகாரில் லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் இருக்கிறதா, எங்கிருக்கிறது என்று விசாரித்தேன். ஊரை நெருங்கும் முன், இதோ பாருங்கள், வீரநாராயணர் ஆலயம் இருக்கிறது என்றதும், இங்கேயே இறங்கிவிடவா என்றேன். வேண்டாம் வேண்டாம், இன்னமும் 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது பூம்புகார் என்றதும் மௌனமானேன். கடைசி நிறுத்தத்தில் இறங்கி சிலரிடம் விசாரித்தேன். சரியான பதில் கிடைக்காததால் கடற்கரையில் இருந்த காவல் நிலையத்திற்கு சென்றேன். பல இடங்களில் கஷ்டப்பட்டு தேடுவதை விட தபால் நிலையத்திற்கோ அல்லது காவல் நிலையத்திற்கோ சென்று கேட்டால் சரியான தகவல் கிடைத்துவிடும் என்பதால் காவல் நிலையம் கண்ணில் பட்டதால் அங்கு சென்றேன். நான் வந்திருந்த நோக்கத்தை கூறி லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் எங்கிருக்கிறது என்றேன். அவர்கள் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, எங்கள் வீட்டின் அருகே ஒரு நாராயணர் ஆலயம் இருக்கிறது. கோவிலிற்கு பக்கத்தில் 87 வயதுடைய முதியவர் இருக்கிறார். அவரிடம் விசாரித்தால் உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கும் என நினைக்கிறேன். அந்த ஆலயம் இங்கிருந்து சீர்காழி செல்லும் சாலையில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது என்றதும், வீரநாராயணர் ஆலயம்தானே, வரும்போது பார்த்தேன், சாலையிலிருந்து வளைவு தெரிந்தது, மீண்டும் பஸ் பிடித்துதான் அங்கு செல்ல வேண்டுமல்லவா என்றேன். கொஞ்சம் பொறுங்கள், ஒரு ஆட்டோ பிடித்து தருகிறேன் என்றார். அவர் அமர்த்தி தந்த ஆட்டோவில் பயணித்து வீரநாராயணர் ஆலயத்தை அடைந்து அந்த முதியவரை கண்டேன். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அவதார ஸ்தலம் இவ்வூர் என்று கூறுகின்றனர். உங்களுக்கு ஏதேனும் இது குறித்து தெரியுமா என வினவினேன். தம்பி, நீங்கள் சொல்வது எனக்கு புதிதாக இருக்கிறது. அப்படியிருந்தால் ரொம்பவும் நாங்கள் பாக்கியம் செய்திருக்கிறோம். நீங்கள் லக்ஷ்மி நாராயணர் அக்ரஹாரம் என்கிறீர்கள். இது வீரநாராயணர் அக்ரஹாரம். ஊருக்குள் தர்மாகுளம் அருகே ஒரு அக்ரஹாரம் இருக்கிறது. அந்த அக்ரஹாரத்தில் நீங்கள் சொல்லும் லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் இருக்கிறது என்று சொல்லி முடிப்பதற்குள், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்றார் ஆட்டோ டிரைவர். அங்கிருந்து மீண்டும் கீழ் நோக்கி வந்து தர்மாகுளத்தை அடுத்திருந்த அக்ரஹாரத்திற்கு சென்றேன். தெருவின் கடைசியில், தெரு நடுவில் தெருவை நோக்கியவாறு சிறிய லக்ஷ்மி நாராயணர் இருந்ததும், அந்த வீதியில் இருந்த சில வீடுகளுக்கு சென்று, இந்த தெருவில் உள்ள ஏதோ ஒரு இல்லம்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்ததாக இருக்கக்கூடும், உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா என்றதும் சொல்லி வைத்தார் போல் அனைவரும் வியந்தனர். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னதோடு நில்லாமல், இந்த அக்ரஹாரத்தை போல் தர்மாகுலத்திற்கு அந்த பக்கமும் சற்று தூரத்தில் இன்னொரு அக்ரஹாரம் இருக்கிறது, அங்கும் ஒரு லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் உள்ளது என்று சொன்னதும், அடுத்த 5வது நிமிடத்தில் அங்கு சென்று நின்றேன். ஆலயம் பெரிய பரப்பளவில் இருந்தது, ஆனால் சிதிலமடைந்த நிலையில் இருந்தது. கர்ப்பகிரகத்தின் சுவரெல்லாம் இடிந்து வெளியிலிருந்தே மூலவரை தரிசிக்க முடிந்தது. நித்திய பூஜை நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. ஆள் அரவம் இல்லை. ஆலயத்தின் வெளியே சாலையோரம் ஒரு இளநீர் கடை இருந்தது. தெரு நீளமாக இல்லாமல் வளைந்து சென்றது. வீடுகளும் இங்கொன்றும் அங்கொன்றும் இருந்தன. அகப்பட்ட சிலரிடம் விசாரித்த போது, நீங்க சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. இதுவரை நாங்கள் இது ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம் என்று கேள்விப்பட்டது கூட இல்லையே என்றனர். சரியப்பா, என்னை மீண்டும் அந்த போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பா. அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்படுகிறேன். வந்ததற்கு ஒரு வீரநாராயணர், 2 லக்ஷ்மி நாராயணர் சன்னதிகளை தரிசித்தது திருப்தியாக இருக்கிறது என்று ஆட்டோ டிரைவரிடம் கூறிய போது இளநீர்காரர் இடைமறித்தார். ஐயா ஐயா, ஊருக்கு வெளியே கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு அக்ரஹாரம் இருக்கிறது, அங்கும் லக்ஷ்மி நாராயணர் கோவில் இருக்கிறது என்று சொல்லி செல்வதற்கான வழியையும் ஆட்டோ ஓட்டுநரிடம் கூறியதும், ஏறுங்க சார் என்று ஆட்டோவை விரைந்து செலுத்தினார். ஊர் எல்லையை கடந்த நிலையில், சார் சார், மறந்தே போயிட்டேன், ரெகுலர் ஸ்கூல் சவாரி ஒன்று இருக்கிறது, உடனே நான் போகணும், இருங்க வேறு ஒரு ஆட்டோ அனுப்புறேன், அதற்குள் பஸ் வந்தாலும் ஏறி போயிடுங்க, காசு கூட இப்ப வேணாம், அந்த ஐயா கிட்டேயே திரும்பி வந்து கொடுத்துடுங்க என்று சொல்லி என் பதிலுக்கு கூட காத்திராமல் பறந்தது ஆட்டோ. கால் மணி அரை மணி நேரமாயிற்று. வேறு ஆட்டோவும் வரவில்லை, பஸ்ஸும் வரவில்லை. நடந்தே போகலாம் என்று நடந்தேன். நல்ல வெயில், போய்கொண்டே இருந்தேன், எந்த வாகனமும் வரவில்லை. வெகு தூரம் நடந்த நிலையில்
ஒரு வழிகாட்டி தென்பட்டது. கீழ்பெரும்பள்ளம் 2 கிலோமீட்டர் என்று வலதுபுறம் அம்புக்குறியிடப்பட்டிருந்தது. வந்தது வந்துவிட்டோம். கேது க்ஷேத்திரத்தை தரிசித்து செல்வோம் என நடந்தேன். தரிசித்து மீண்டும் பிரதான சாலைக்கு வந்து மேலும் 1 கிலோமீட்டர் நடந்து அந்த அக்ரஹாரத்தை அடைந்தேன். அங்கேயும் லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் இருந்தது. வழக்கம் போல் கேள்வி கேட்டேன். அவர்களும் தமது வியப்பை வெளிப்படுத்தினர். மதியத்திற்கு மேல் ஆனது. தர்மாகுளம் செல்ல ஒரு பேருந்து வந்தது. கடை தெருவில் பழவகைகள் சாப்பிட்டு காவல் நிலையம் சென்று காலையில் பார்த்த காவலரிடம் எனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன். அடுத்து காண வேண்டியதை கூறினேன். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காசு வாங்க ஆட்டோ ஓட்டுநரும் வந்தார். சாரி சார், வேற ஆட்டோ ஏதும் கிடைக்கல, உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் என்றார். பரவாயில்லப்பா, இவரை எவ்வளவு தூரம் ஆட்டோவில் அழைத்து செல்ல முடியுமோ அழைத்து சென்று காவேரி நதி கடலில் கலக்கும் இடம் வரை நடந்து அழைத்து சென்று வா என்றதும் அந்த ஆட்டோ ஓட்டுநரை பின்தொடர்ந்தேன். கர்நாடகத்தில் குடகு மலையில் துவங்கி ஆறாக பெருகி ஓடி வெகு சாந்தமாக கடலில் காவிரி கலப்பதை கண்டு நெகிழ்ந்தேன். காவிரி கடலில் புகும் பட்டினம் என்பதால் காவிரி புகும் பட்டினம் என்பது பொருத்தமான பெயராகத்தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். திரும்பி வந்து காவலரிடம் நன்றி சொல்லி சென்னை பஸ் ஏற்றிவிடும் வரை அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு உரிய தொகையை தந்து நன்றி கூறி காவிரி பூம்பட்டினத்திலிருந்து சீர்காழி வந்து சிதம்பரம் வழியாக புவனகிரிக்கு சென்று தொழுது சென்னை திரும்பினேன். காவிரி பூம்பட்டினம் சென்றால் 1 அக்ரஹாரம் இருக்கும். அங்கே 1 லட்சுமி நாராயணர் கோவில் இருக்கும். அக்ரஹார வாசிகளை விசாரித்தால் செய்தி கிடைக்கும் என்று சென்றால் எத்தனை அக்ரஹாரங்கள், எத்தனை லக்ஷ்மி நாராயணர் கோவில்கள்? இந்த 4 அக்ரஹாரங்களில் அல்லது 3 லக்ஷ்மி நாராயணர் சன்னதி உள்ள தெருக்களில் எந்த தெருவில் உள்ள வீட்டில் வேங்கடநாதனாக ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்திருப்பார் என்று எப்படி கூற இயலும்? ஒரு தடயமும் கிடைக்கவில்லையே. புவனகிரிதான் 2 என்றால் காவிரி பூம்பட்டினத்தில் இத்தனை ஆலயங்களா? இதில் எதை எடுத்துக்கொள்வது? சிதிலமடைந்திருக்கும் அந்த ஆலயத்தை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமோ? மிகவும் பிராசீனமாய் இருக்கிறதே, அதனால் கணக்கில் கொள்ளலாமா என்றெல்லாம் மாத கணக்கில் வருடக்கணக்கில் சிந்தித்து கொண்டிருந்தேன். மேற்கொண்டு எந்த ஒரு தகவலும் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு சில போது தியானத்தின் மூலம் விடை கிடைக்கும் என்றேனல்லவா? ஆனால் காவிரி பூம்பட்டினத்தை பொறுத்தவரை என்னால் எந்த முடிவிற்கும் வர முடியாமல் இருந்தேன். ஏனெனில் எந்த ஒரு சூச்சகமும் எனக்கு உணர்த்தப்படவில்லை. ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலம் புவனகிரி என்பதே லோக பிரசித்தமாய் இருக்கிறதே, அதனால் அது குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டால் பயனுள்ளதாய் இருக்கும். காவிரி பூம்பட்டினம் போயும் ஏதும் விபரங்கள் கிடைக்காமல் போனதால் புவனகிரியை அணு அணுவாய் அலச வேண்டும் என எண்ணம் கொண்டேன். அதனால் எந்த புவனகிரி சரியாக இருக்கும் என்பதற்கான ஆய்வுகளில் இறங்க முடிவெடுத்தேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 1 மற்றும் 2 பாகங்களில் எனது யூகங்களை வெளிப்படுத்தியிருந்தேனே தவிர, அதாவது பரவலாக கூறுகிறார்கள் என்று சொல்லியிருந்தேனே தவிர இதுதான் என்று கூறவில்லை. இப்போது சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள புவனகிரியா அல்லது காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள புவனகிரியா என்பது குறித்து அலசுவோம்.